இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் நாளை தொடங்க உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாவட்டத்தில் வீடுகளில் நூலகம் வைத்திருப்போர் விருது பெற விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் கோலாகலமாக தொடங்கிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் 7 தேதி தேர்பவனி நடைபெற உள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் இருந்து 1105 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் நாளை ரேஷன் கடைகளில் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று உணவுத்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் தடையின்றி சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வருகின்ற 7 தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் 3 நாட்கள் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மேலும் 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை நாளை காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 6600 மெட்ரிக் டன் நூல் வாங்க கைத்தறி துறை டெண்டர் கோரியுள்ளது. கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் 850 கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் லட்டு வாங்க பக்தர்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 53,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 93 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்று கோவை, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி மற்றும் விருதுநகர் ஆகிய 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். விரைவில் தஞ்சையில் சோலார் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 11th வந்தே பாரத் ரயில் சேவையை நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிஎட் 2 மாணவருக்கான செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் கசிந்த நிலையில் ஆன்லைன் மூலம் புதிய வினாத்தாள்கள் அனுப்பப்பட்டு தேர்வு நடைபெற்றது. 2025 பொங்கல் பண்டிகையொட்டி வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. எஃப்ஐஏ அனுமதி அளிக்கும் பட்சத்தில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தலாம் என்று உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேயர் பிரியா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சென்னை மாமன்ற கூட்டத்தில் 54 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மகாராஷ்டிராவில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெறுவதை அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு 10 நிறைவு பெற்றதை அடுத்து இத்திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் இத்திட்டத்தை வெற்றி பெற செய்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடர் கனமழையின் காரணமாக அம்மாநில முதல்வர் பூபேந்திரன் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். மேட்டூரில் 87.93 DMC நீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.